ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரேசி சைபர். நான் உங்களோட அதீக்ஷ். இன்னைக்குரிய வீடியோவில் நம்ம ஒரு விஷயத்தை செய்ய தான் போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு பூமராங் வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பாண்ட் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ அதனால இன்னொரு பூமராங் வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். பட் ஆனால் அந்த பூமராங் வந்து ப்ளஸ் ஷேப்பில் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ஒரு பூமராங்க ஒரு வேறு லெவலில், இது என்ன ஷேப்னே வந்து சொல்ல தரல. ஸோ ஆனாலும் இது சூப்பராகவே வந்து பறக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு பூமராங் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இங்கே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அது செய்கிறதுக்கு வந்து தேவையானது வரும் ஒரே ஒரு பேப்பர் தான். ஸோ ஒரு ஏஃபோர் ஷீட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பாதியாக வந்து மடிச்சுக்கோங்க. ஸோ மடிச்சக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நல்லா நீட்டாக வந்து அதை ஷார்ப் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீல் ஸ்கேலை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டீல் ஸ்கேலை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா வந்து வெட்ட ஆரம்பிச்சிருங்க. ஸோ வெட்டி முடிச்சுனா நம்மளுக்கு வந்து ரெண்டு பீஸ் வந்து கிடச்சிரும். ஸோ அதில் உள்ள ஒரே ஒரு பீஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் எப்படி ஹாஃபாக மடிக்கிறேனோ ஸோ அதே மாதிரி வந்து ஹாஃபாக வந்து மடிச்சிருங்க. மடிச்சுக்கிட்டு அதையும் வந்து சின்ன ஹாஃபாக வந்து மடிக்கணும். ஸோ இந்த சைடும் திருப்பிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதையும் ஒரு சின்ன ஹாஃபாக மடிச்சிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே வந்து இப்படி வச்சுருங்க. ஸோ வச்சக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு செலோ டேப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு நீட்டான செலோ டேப்பு, அந்த ஒரு செலோ டேப்பை வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, ஸோ அந்த ஒரு சைஸுக்கு வந்து நீட்டாக வந்து வச்சு, ஸோ ஹாஃப் மட்டும் அதில் ஒட்டியிருக்க மாதிரி பார்த்துட்டு மீதி தரையை ஒட்டியிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த செலோ டேப்பை கட் பண்ணி விட்டு திருப்பி வச்சுக்கிட்டு அவ்வளவு தான். ஸோ திருப்பி விட்டீங்க அப்படின்னா வந்து அது வந்து அந்த பேப்பரோட இன்னொரு சைடு வந்து பிடிச்சிக்கிறோம். ஸோ பிடிச்சிக்கிட்ட உடனே வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டுமே ஒட்டிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கேல் மாதிரியான ஒரு டைமென்ஷன் கிடச்சிரும். ஸோ அடுத்து வந்து அதே மாதிரியான ரெண்டு பீஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால வந்து முக்கியமானது வந்து ரெண்டு பீஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது பீஸும் நான் அதே ப்ரொசீஜரில் தான் வந்து செய்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இதை வந்து ஹாஃபாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் சின்ன சின்ன ஹாஃபாக வந்து ரெண்டு தான் வந்து மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதிலே வந்து நான் வந்து ஒரு இது மாதிரி மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து செலோ டேப் தான் ஒட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து செலோ டேப் எடுத்தாச்சு. ஸோ செலோ டேப் வந்து நீட்டாக வந்து அதில் ஒட்டணும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் நீட்டாக வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ அது வந்து முக்கியமானதே வந்து அந்த செலோ டேப் வந்து பாதியது வந்து டேபிள்லேயோ இல்லைனா தரையிலையோ வந்து ஒட்டியிருக்க மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி வந்து இந்த சைடு வந்து மடித்து விட்ருங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளவு தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ஒரு ஸ்கேலையுமே வந்து ரெண்டாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணால் மடிச்சுக்கணும். ஸோ மடிச்சுக்கிட்டு அதை வந்து கட் பண்ணி விட்ருங்க. ஸோ இன்னொன்றுமே எடுத்துக்கிட்டு அதுலேயே வந்து நல்லா வந்து நீட்டாக அப்படி மடிச்சுக்கிட்டு அதையுமே வந்து கட் பண்ணி விட்ருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாலு பீஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த நாலு பீஸில் ரெண்டு பீஸை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நான் எப்படி செலக்ட் பண்ணுறேனோ ஸோ அதே மாதிரி வந்து நீங்களும் ஒட்டிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு இது வேணும். பின்னாடி கொஞ்சம் வந்து செலக்ட் வந்து போகிற மாதிரியும் ஒன்று வேணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடு நான் ஒட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து சூப்பராக வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இதையும் வந்து அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வச்சுக்கிட்டு, ஒரு வி ஷேப் மாதிரி வச்சுக்கிட்டு அதிலே வந்து நீட்டாக வந்து அதை வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அதை வந்து செஞ்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து இது பண்ணியிருக்காது, கொஞ்சோண்டு பின்னாடி அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இதையும் வந்து நம்ம அதே மாதிரி தான் ஒட்ட போகிறோம். ஸோ கொஞ்சோண்டு வந்து பின்னாடி ஒட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஒட்டணும். ஸோ ஒட்டுறதுக்கு வந்து செலோ டேப் எல்லாத்தையுமே வந்து ரெடி வந்து வெட்டி வச்சுக்கோங்க. ஸோ எடுத்தனமே வந்து நம்ம ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து வெட்டி ஓரமாக வச்சுட்டு இப்போ நான் எப்படி ஒட்டுறணும், ஸோ ரெண்டு கனெக்ஷனுக்குமே வந்து நீட்டாக வந்து அதை ஒட்டி விட்ருங்க. ஸோ இந்த சைடு வந்து வரணும், பட் ஆனால் நான் வந்து வராத அளவுக்கு வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் ஆகிற மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ லென்த்தான பீஸாக வந்து நிறைய எடுத்து ஒட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்படி ஒட்டுறனோ அதே மாதிரி நீட்டாக வந்து அதை ஒட்டிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன டைரியோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. ஸோ டைரி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சமாக வந்து கர்வ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப்பில் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் பண்ணிடக்கூடாது. மித்தபடி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தனுமே வந்து அதை நீங்கள் எங்கே பண்ணோம் அப்படின்றத பாருங்கள், டபிள்யூ ஷேப்பில் தான் பண்ணணும். ஸோ டபிள்யூ ஷேப்பில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் வரும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு டபிள்யூ ஷேப்பு, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வி ஷேப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வி ஷேப்பில் வந்து லைட்டாக வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் பண்ண போகிறோம், நம்ம டபிள்யூ ஷேப்பில் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஷேப்பில் தான் நம்ம வந்து அதை பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம வி ஷேப்பில் வந்து பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி வந்து அவ்வளவு தான். ஸோ இந்த ஒரு பூமராங் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூமராங்க நம்ம வேறு லெவலில் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ உண்மையிலே வந்து இந்த ஒரு பூமராங்க ஓரளவுக்கு நல்லா தான் பறக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி பறக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் போடுற கிளிப்பை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், உண்மையிலே வந்து இந்த ஒரு பூமராங் வந்து நல்லா பறக்குது. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து நிறைய காத்திருச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றும் அந்தளவு வந்து பூமராங்கலாம் நான் ஒன்றும் இது கிடையாது. ஸோ எனக்கு அந்த கேட்ச் பிடிக்கிற எல்லாமே வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்துருப்பீங்க, உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பூமராங் பற்றி அந்தளவு ஒன்றும் தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆனால் அது வந்து நல்லா தான் பறந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த கேட்ச் பிடிக்க தெரியாது. அது பார்த்தா அந்த காத்திருச்சனால மட்டும்தான் வந்து இந்த ஒரு ப்ராப்ளமே வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள், வீட்டில் வந்து எப்படின்றதை வந்து பார்த்து செஞ்சு பாருங்கள். ஸோ செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி பறக்குது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிச்சிருங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆசைப்பட்டு எதுவும் செய்ய முடியல அப்படின்றதுல இருந்தீங்க அப்படின்னா, எப்படி செய்யறது அப்படின்றது தெரியலை அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை வந்து நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து முடிஞ்சு. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்பாத வரைக்கும் இந்த விடைபெறுவது அலெக்ஸ் ஃப்ரம் கிரேசி சைபர். மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண யூஸ் பண்ணுங்கள்.